வணக்கம் நேர்களே, நாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகள் சிலவற்றை முதலில் பார்க்கலாம். குறிப்பாக ரயில்வே துறையில் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்கள் பண்ணிட்டு வராங்க. இந்த நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டில் ரயில்வே துறை வந்து தன்னோட வருவாய் குறைந்ததுனால கிட்டத்தட்ட வந்து பயணிகளோட கட்டணத்தை உயர்த்துறதுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி இன்றைய செய்தித்தாளில் வந்து செய்திகள் வெளியாகிருக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி, ரயில்வே துறையில் 2019 எந்த விதமான உயிர் பலியும் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை வந்து முக்கியமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடங்களில் பல்வேறு உயிர் விபத்துகள் நடந்தாலும் இந்த ஆண்டு வந்து இந்த உயிர் விபத்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு அடுத்த ஒரு செய்தி, தேர்வுகளுக்கு முன்பாக வந்து வினாத்தாள்கள் வந்து இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் வெளியாகுது அப்படிங்கிற நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இதை தடுக்கும் விதமாக இனிமேல் வந்து பள்ளிகளுக்கு தேர்வோட வினாத்தாளை வந்து மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்து முடிவு செஞ்சிருக்கிற வந்து செய்தி வெளியாக இருக்கு. இதற்கு அடுத்த ஒரு செய்தி, கிட்டத்தட்ட 5 ஒரு முறை வந்து இந்த பதிவு உரிமம் அப்படிங்கிறத வந்து மருத்துவமனைகள் மருத்துவர்கள் வந்து புதுப்பிக்கணும். இதை வந்து புதுப்பிக்காமல் இருக்கக்கூடிய 30,000 மருத்துவமனைகளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லி தமிழக சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. அதே போல் பதிவு செய்யாமல் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்து 7 வரை சிறை தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கிறதா வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரதாகவும் செய்திகள் வந்து வெளியாக இருக்குது. இதற்கு அடுத்த ஒரு செய்தி, நாடு முழுவதும் வந்து குடியுரிமை சட்டத்திட்டத்துக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இப்போ என்னென்னா, தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பு வந்து தமிழகத்தில் வரும் ஜூன் மாதம் முதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதற்கு வந்து 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து ஈடுபடுத்த இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது. இதற்கு அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, நடப்பு நிதியாண்டில் இந்த முதல் பாதியில் வந்து 1.13 லட்சம் வந்து வங்கிகள் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லி ரிசர்வ் வங்கி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை தவிர்த்து பல செய்திகள் குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக அரங்கில் அரசியல் விமர்சகர் கலை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். சார் சார், 3 பின்னர் ஒரு வழியாக முதல் கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 76% வந்து வாக்கள் பதிவாயிருக்கு. கலை சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தவிர்த்து ஒட்டுமொத்த தேர்தல் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து முடிவுகள் வெளியிடப்படணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குகள் வந்து எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து தொடுத்திருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், அது கரெக்ட். இப்போயே இந்த 2 தேர்தல் வர்றதுக்குள்ளேயே இது 5-6 வச்சுருக்கணும், இதை பாதுகாக்கணும். இப்போ அடுத்த கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதாவது இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா இதுக்கும் தேர்தல் நகரிய உள்ளாட்சிகளுக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளியிடணும்னு சொல்லும்போது அத்தனை நாளைக்கு இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்க முடியுமாங்கிற கேள்வி. இப்போ ஒரு 5-6 வைக்கிறதுக்கே அதுக்கு வெப் கேமரா பொருத்தணும் அது மாதிரியான அங்கே அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே முகவர்கள் அங்கேயே தங்குவதற்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். இவ்வளோ விஷயம் வருது இல்லையா? ஆமாம். ஏன்னா அது அவ்வளோ நாள் பாதுகாக்க முடியுமாங்கிற பிரச்சனை வரும்போது அதை வெளியிட முடியுமா? வெளியிட்டால் என்ன பிரச்சனை இருக்குது? அடுத்த தேர்தல் அதுக்கு இது பிரதிபலிக்குமா? ஓகே, இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அதை பாதிக்குமா? ஊரக பகுதியில் வந்து ஒரு விதமான ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சுன்னா அது ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கும், அது நகரிய தேர்தல்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாங்கிறது தான் இதுக்கு பயத்துக்கு காரணம். ஓகே, அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் சட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஆறுமுகம், ஆமாம், அது நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். ஓகே, அவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருந்து இது அது 4 சொல்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது? உச்ச நீதிமன்றம் நகரிய உள்ளாட்சி தேர்தலில் இந்த 9 மாவட்டங்கள் பிரித்து அந்த 9 மாவட்டங்கள் நடத்த முடியுங்க அப்படிங்கிற மறுவரையை செய்து அங்கே இடஒதுக்கீடு செய்து அந்த தேர்தலையும் 3-4 நடத்தணுங்கிறப்ப ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இதை தள்ளி போட முடியுமாங்கிற கொஸ்டின் இருக்குது. ஓகே ஓகே, அது சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், வணிகர் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த தமிழக அரசு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் முதன்மை மாநிலம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்துச்சு. அதற்கு திமுக தலைவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறது என்னென்னா, 3 உள்ளாட்சி அமைப்புகளே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நல்லாட்சியில் முதலிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் குறிப்பிட்ட ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு விஷயம்? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தான். 3 உள்ளாட்சி அமைப்புகளில் எந்த வேலைகளும் நடைபெறல. ஓகே, அதற்கான வேலை திட்டங்களை வந்து சிறப்பு அதிகாரிகளை கொண்டு தான் அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் அல்லது வந்து ஏதாவது ஒரு முக்கியமான நாட்களில் கிராம சபை கூடுது.
கிராம சபைகளில் இப்போ நாங்களே வந்து தீர்மானங்கள், பல தீர்மானங்கள் எங்கள் ஊர் கிராம சபையில் போடுறோம். அந்த கிராம சபையில் அந்த தீர்மானத்தை வந்து தூக்கி அவங்க போட்டுறாங்க, அதை காப்பி கூட கொடுக்குறதில்ல. எந்த இப்போ சாக்கடை போகிறதுக்கான வசதி இருக்கா, கிராமப்புறங்களில் இன்னமும் போய் பார்க்கலாம், சாக்கடை அப்படி இப்படி தேங்கி நிற்கிது, சாக்கடை தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குடிநீர் வசதி எல்லா இடங்களையும் இல்லை, சாலை வசதி எங்கேயுமே இல்லை. அப்புறம் எப்படி 3 ஆண்டுகள் வந்து நடக்காத ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து நல்லாட்சி அப்படிங்கிறத எப்படி வந்து இந்த மத்திய அரசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்து வாஜ்பாயினுடைய பிறந்த நாளில் தான் அவங்க நல்லாட்சின்றாங்க. வாஜ்பாயினுடைய பிறந்த நாள் வாஜ்பாயினுடைய அந்த பேரில் தான் அவங்க நல்லாட்சிங்கிறத. அப்போ அந்த பேரில் ஒரு அறிவிப்பே வரும், ஒரு அரசியலுக்கான ஒரு அறிவிப்பு தான். வாஜ்பாய் தான் நல்லாட்சி கொடுத்தாரு, வாஜ்பாய் தான் அப்படிங்கிறத வந்து நிறுவுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவங்க கட்சியினுடைய ஆட்சியை வந்து சொல்லுது. இப்போ விபி சிங் ஆட்சியை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், விபி சிங்கினுடைய அந்த சமூக நீதி கருத்தியலோடு தான் நம்ம பண்ணுறோம். அப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளை பறி கொடுத்துட்டு மாநில உரிமைகளுக்கு எதிராக வந்து செயல்படுற ஒரு அரசை பாரதிய ஜனதா அரசு வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அவங்களோட ஒத்துவதுரா செயற்கையான நல்லாட்சி சான்றிதழ் அப்படிங்கிறது இல்லை, அதுதான் அதுதான் சரியான பார்வை. எப்போவும் வந்து என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் என்னவா இருக்குது, இப்போ அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள், இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வந்து இவ்வளோ 1000 கோடி ரூபா நாங்கள் வந்து நிதி ஒதுக்க போ நிதி கேட்டிருக்கிறோம், தொழில் தொடங்க போகிறோம்ன்றாங்க. எங்காவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து தொடங்கியிருக்கிறாங்களா, எதுவும் பண்ணியிருக்கிறாங்களா, எதுவுமே இல்லை. இப்போ மணியன் சார், அடுத்த ஒரு முக்கியமான செய்தி இந்த பொங்கல் விடுமுறை அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ கை வச்சுருக்காங்க. மோடி வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த தேர்வு பயத்தை வந்து போகிறதுக்காக பேச போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான பொங்கல் விடுமுறையில் அந்த மாட்டு பொங்கல் விடுமுறை வந்து ரத்து செய்கிறதுக்கான விஷயத்தை வந்து தமிழக அரசு செஞ்சுருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அளிப்பதற்கு தொடர்ச்சியாக வந்து பல்வேறு வழிகளை செய்து, வெறும் தமிழருடைய அடையாளம் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்தியம் அதை வந்து இந்தியமயமாக்குதல், இந்தியை வந்து எல்லா இடங்களையும் கொண்டு வருது, சமஸ்கிருதத்தை கொண்டு வருது, அதற்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஹிடன் அஜெண்டா தான் இது அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக முக்கியமானது. ஏன்னா மாணவர்கள் மத்தியில் அவர் வந்து அதுவும் தமிழனுடைய தமிழருடைய தொன்மையான ஒரு பண்பாட்டு நிகழ்வு வந்து தான் அந்த பொங்கல், தைப்பொங்கல் தமிழருடைய திருநாள். அந்த நாளில் நீங்கள் வந்து திட்டமிட்டு இந்தியை வந்து நீங்கள் பேசுவதன் மூலமாக, இந்தியை வந்து நீங்கள் மாணவர்கள்ட்ட கொண்டு போவதன் மூலமாக ஒரு மத்திய அரசு என்ன என்ன வழிகாட்டுது, இந்தியா முழுக்க வந்து இந்தி பேசக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் வந்து அதுவும் தமிழ் வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்த மொழி அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. நம்ம சொல்லணும், பாராளுமன்றத்திலே அவர் வந்து பேசுகிறார், வெளிநாடுகளில் பேசும்போது அவர் பேசுகிறாரு. அப்படி ஒரு தொன்மத்தை வந்து ஒரு வன்மத்தோடு வந்து அழிக்க நினைக்கிற மோசமான ஒரு சர்வாதிகார போக்கு வந்து தடுத்து நிறுத்தணும். அவர் வந்து அதை வந்து அதான் வேற ஒரு நாள் நீங்கள் பேசலாம். அன்னைக்கெல்லாம் பொங்கல் கொண்டாடுறனால மாணவர்களுக்கு நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது இன்னொன்று, அதை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு வார கால விடுமுறை மாதிரி வருது. அதில் வந்து நீங்கள் பிரேக் பண்ணி ஒரு ஒரு பள்ளி செயல்படக்கூடிய ஒரு கொண்டு வரதை வந்து இதை வந்து தமிழக அரசு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுங்க, நீங்கள் வழக்கமாக வேண்டுகோள் விடுக்கிறீங்க, வேண்டுகோள் விடுங்க, இது தமிழர்களுடைய தொன்மத்தை வந்து நீங்கள் வந்து களிவண்ண நிகழ்ச்சி நீர்த்து போக செய்கிற ஒரு முயற்சி அப்படிங்கிறத வந்து சொல்லணும். மாணவர்கள் அதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான வேண்டுகோளாக வைக்கணும் அப்படிங்கிறது. எல்லா தலைவர்களும் இது மாதிரி இதெல்லாம் புறக்கணிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னெடுக்கணும். அப்போ தான் வந்து அவருக்கான ஒரு படமாக மாறும் அப்படிங்கிறத பாருங்கள். கலை சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விடுமுறை தினத்தில் ஒரு ரொம்ப அபத்தமானது? இப்படி தான் அன்றைக்கி அவர் பேசினா அதை கேட்குறதுக்கு எல்லோரும் மாணவர்கள் இருப்பாங்களா? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டிவியில் ஆன் பண்ணி வைக்கணும், பழுது இருந்தால் அதை முன்னாடியே ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி வைக்கணும். அது வந்து அவர் எதில் பேச போகிறாரு, இந்தியில் பேச போகிறாரு, அது எப்படி மாணவர்களுக்கு புரியும், தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு எப்படி புரியும் அது? இப்போ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்கள் தான். ஓகே, அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி எல்லாம் பசங்கள் நீங்கள் டிவியை திறந்து வச்சு, பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சு டிவியெல்லாம் ஆன் பண்ணி வச்சா வந்து அங்கே உட்காருவாங்களா? ஓகே, கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஓகே ஓகே, இது மத்திய அரசுக்கு தெரியணும், மாநில அரசு நண்பர் சொன்ன மாதிரி எடுத்து சொல்லணும். ஓகே ஓகே, மத்திய அரசுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகே, இல்லை அது அது வந்து அந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்த நாட்கள் கூட போடலான்னு நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்த ஒரு முக்கியமான செய்தி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, கோவையில் வந்து ஒரு 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு 9வது விசாரணைக்கு அப்புறம் ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கலை சார்? அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு
இந்த விரைவு போக்சோ நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த மார்ச் ஏப்ரல் நடந்த அந்த கொலைக்கு வன்புணர்ச்சி கொலை அதுக்கான தீர்ப்பே வந்து இதே வருஷத்தில் டிசம்பருக்குள்ளே வந்துருச்சுங்கிறது ஒரு விரைவாக தான் நடந்திருக்குது. ஓகே, இன்னும் விரைவாக நடக்கணுங்கிறது தான் நம்ம கோரிக்கை. அது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அது நடத்த முடிச்சுன்னு தான் பொதுவாக இன்றைக்கி ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் நாடு முழுக்க வந்திருக்குது. ஒரு மாதத்தில் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடணும். ஓகே, அவங்க வந்து இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட வாழ்வதற்கு தகுதியற்ற ஜென்மங்கள் அவங்க. ஓகே ஓகே, அது இந்த இது போக்சோ நீதிமன்றத்தில் இன்னொரு விஷயம்னா 2014 சட்டம் வந்த பிறகு இப்போ அது மரண தண்டனை தான் குறைந்தபட்சமாக தர முடியும். ஓகே, அதனால் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இரட்டை மரண தண்டனை கொடுத்துட்டு கூட இரட்டை ஆயுள் தண்டனை அபராதம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, அது மரண தண்டனை தானே. அதுக்கடுத்து என்ன இரட்டை ஆயுள் அவர் எங்கே இருக்க போகிறாரு? ஓகே, இன்னொன்று முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இதே போக்சோ சட்டம் 2017 வந்ததுனால அதுக்கு முன்னாடி உணவு படுகொலை நடந்தது. உணவு அந்த கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் பாஜகவுடைய எம்எல்ஏ செங்கார் அவரே முன்னின்று நடத்தியது. அவருக்கு இப்போ இது ஆயுள் தண்டனை தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு இதில் வந்து மாற்றம் கொண்டு வரணும். இது சட்டத்துக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கணுங்க. இந்த சட்டத்துக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே, நான் எப்போ கான்சிக்வென்ட் எஃபெக்டை விட ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் எப்போ நடந்திருந்தாலும் அதுதான் சொல்லணும். சிறுமிகளுக்கு இடைக்கப்படும் கொடுமை தானே அது. ஓகே, அது எப்போ நடந்திருந்தாலும் 2017 பின்னாடி நடந்தால் மரண தண்டனை, அதுக்கு முன்னாடி நடந்தால் அது அப்படின்னு சொல்கிறது தவறு இல்லையா? ஓகே, வேற தண்டனை கொடுக்குறது தவறு இல்லையா? அதனால அது மொத்தத்துக்கும் சேர்த்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அந்த தண்டனையில் கொஞ்சம் மாற்ற திருத்தம் கொண்டு வரணும். ஓகே, வணிக சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தலித் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க, இதில் இன்னொரு குற்றவாளி இருக்கார், அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். அவங்க குடும்பமும் வலியுறுத்தது, திமுக எம்பி கனிமொழியும் வந்து நேற்று வலியுறுத்தி பேசியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னென்னா கடந்த பிப்ரவரி மாதம் நடந்திருக்கிறது. மார்ச் 25 நடந்ததுக்கு 26 அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ தான் வந்து இன்னொருத்தர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ அந்த பரிசோதனையில் தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்துலேயே அது வந்து சொன்னால் அது கேங் ரேப்னு சொல்கிறோம், கேங் ரேப்பு, கேங் மர்டர். அப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் காவல்துறை திட்டமிட்டு யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி, அதாவது ஒருத்தர் மட்டும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அவங்கள அவரை மட்டுமே முடிக்கிறாங்க. அவரை மட்டுமே நீங்கள் கொண்டு போய் எப்படி பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த எஸ்பி வந்து பாண்டியராஜன் வந்து 4 பேர் தாங்க அதுக்கு மேலே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக அவர் பேட்டி கொடுத்தாரோ, அதுபோல் காவல்துறை வந்து யாரையோ காப்பாற்றுவதற்கு இது வந்து, ஆனால் மருத்துவ பரிசோதனையில் இதில் வந்து கேங் ரேப் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒருத்தராக இன்னும் கூடுதலாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டறிய வேண்டிய தேவை இருக்குது. இந்த நீங்கள் சொன்னது போல் நம்முடைய ஐயா கலை அவர்கள் சொன்னது போல் இது இந்த போக்சோ சட்டத்தில் வந்து உடனடியாக வந்து இந்த ஆண்டுக்குள்ளேயே வந்து தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குறோம்னா நாடு முழுக்க இந்த மாதிரி வந்து சிறுமியல் பாலியல் பலாத்காரம் நடக்குது, ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு, பாதுகாப்பின்மையாக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பாதுகாப்பு இன்மையான சூழலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ தடுப்பதற்கு தீவிரப்படுத்துவதற்கு இந்த மாதிரி காவல்துறை வந்து ஒரு சரியான ஒரு பாதையில் போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னும் இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விடுதலை செய்தி. இந்த வழக்கு தண்ணீர் சார், அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலாக ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த சிஐஏ சட்டத்திட்டத்துக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக யூபியில் பார்க்கும்போது 16 இஸ்லாமியர்களை வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க. சுட்டுக்கொலை மட்டும்தான், அடிச்சலாங்களை சுட்டுக்கொள்ளது வந்து 16 இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பிபிசி வெளியிட்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னுமே அந்த இன்டர்நெட் வந்து முடக்கப்படுறது, இணையதளம் முடக்கப்படுற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு, இந்த மோடி அரசு, அதாவது வந்து தேடி தேடி வந்து இஸ்லாமியர்களை வேட்டையாடுகின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்கு. குறிப்பாக வந்து பிபிசி வெளியிட்ட அந்த அறிக்கையில், அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில், அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி சத்பால் அவரை போய் சந்திக்கும் பொழுது அந்த அவருடைய ரெக்கார்டை பூரா பிடுங்கி அழிச்சிருக்கிறாரு. 16 பேர் சுட்டு படுகொலை செஞ்சுருக்கிறாங்கன்னு கேள்வி எழுப்பும்போது அவருக்கு வந்து அந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சருடைய குரலாக தான் அவர் வந்து எஸ்பியே வந்து ஒழிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 52 கடைகளை வந்து தீக்கிரையாக்கியிருக்கிறாங்க.
அதாவது எப்படி தமிழ்நாட்டில் கோவையில் எப்படி இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை சீரழிப்பதற்கு இந்துத்துவவாதிகள் வந்து காவல்துறை துணைன்றதோ, அதே போல் அங்கே வந்து காவல்துறையோடு சேர்ந்து இந்துத்துவவாதிகள் வேட்டையாடுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இது வந்து வெறும் உத்தரப்பிரதேசத்தை மட்டும் இல்லை, எல்லா இடங்களையுமே நம்ம வந்து அதை வந்து கொண்டு போக முடியுது. இது மிக மோசமான ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையை, ஒரு சர்வாதிகார நடவடிக்கையை கொண்டு வர்றாங்க. இப்போ NPR, NRC இந்த ரெண்டையுமே ஒன்றா மாற்றி அதன் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை, ஒரு பதட்டத்தை உருவாக்குற ஒரு அரசாக மாதிரி இருக்குது. வெளியில் வந்து சொல்லும்போது வந்து நாங்கள் இல்லை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அங்கே வந்து பெங்களூர்லாம் வந்து இப்போ அசாமில் மட்டும் இருக்கிற அந்த கேம்பு டிடெக்ஷன் கேம்ப் வந்து பெங்களூரில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே என்னென்னா வந்து இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் அசாம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அதாவது சொல் ஒன்று செயல் ஒன்று வேறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குது, ஒரு அச்சுறுத்தல் வேலையாக இருக்குது. கலை சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, NRC அசாமுக்காக வந்தது. ஓகே, அது அங்கே தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இன மொழியை பாதுகாப்பதற்காக அந்த பிரதேசத்தில் தங்களுடைய வாய்ப்புகளை மேம்படுத்தி கொள்வதற்காக இந்த வங்காளதேசத்திலிருந்து வந்தவங்க தங்களுடைய வாய்ப்புகளை பறிப்பதையும் பறிக்கிறாங்க, தங்களை அங்கே சிறுபான்மையினராக மாறக்கூடிய அந்த அபாயமும், அதுக்கு எதிராக அந்த மக்கள் இயற்கையாகவே போராடினாங்க. அதுக்கு தீர்வாக தான் NRC வந்துச்சு. அதை அதோடு முடிச்சிருக்கணும். ஓகே, அதை போய் குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தில் கொண்டு போய் மாற்றம் கொண்டு வந்து தேவையில்லாமல் பண்ணி அது ஒரு இஸ்லாமியர்களை விலக்கி வைத்து மற்ற மதத்தினருக்கு மட்டும் கொடுக்கறதுங்கிற அந்த விஷயம், மத அதாவது ஒரு இன மொழி ரீதியாக கலாச்சார ரீதியாக வந்த எழுந்த ஒரு பிரச்சனையை மத ரீதியான பிரச்சனையாக மாற்றி அமைத்தது பாஜக. தங்களுடைய குடியுரிமை சட்டத்திட்டத்தில் வந்து குடியுரிமை பறிக்கப்படும் அப்படின்ட்டு இங்கேயுமே இல்லை, குடியுரிமை பறிக்கப்படலைங்க. அது யார் என்ன அந்த சட்டத்தில் என்ன பறிக்கப்பட்டுன்னு யாரும் நம்ம சொல்லலையே. நீங்கள் புதுசாக குடியுரிமை தர்ற 19 லட்சம் பேர் குடியுரிமை தரக்கூடாது, அவங்கள நாடை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லும் போது அவங்கள வந்து நீங்கள் அந்த 19 லட்சத்தில் நீங்கள் பிரிவினை உண்டாக்குறீங்க. ஓகே, குடியுரிமை தர்றீங்க ஒரு பகுதிக்கு, ஒரு மதத்தை சார்ந்தவருக்கு மட்டும் நீங்கள் விலக்கி வைக்கிறீங்கிறதான அதில் பிரச்சனை. ஓகே சரி, அது ஓகே, அதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை நாடு பூரா பற்றி எரிஞ்சிச்சு. அதோட அது ஓரளவுக்கு இப்போ ட்ரௌஸ் ஆகிட்டு வருது. அந்த போராட்டக்காரர்கள்லாம் இப்போ மலர் கொத்துக்களை இஸ்லாமியர்கள் 6 லட்சம் அந்த சேதப்படுத்தப்பட்ட அரசு சொத்தை சேதப்படுத்தினதுக்கு பரிகாரமாக 6 லட்சம் செக் கூட கொடுத்துருக்காங்க, கீழிறங்கி வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களாக எங்கேயுமே பதற்றமான போராட்டங்கள் நடக்கலை, அமைதி வழியில் தான் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்போ இவ்வளவு போராட்டங்கள் நடந்து இப்போ தான் கொஞ்சம் லேசாக ஓயர் நேரத்தில் போய் திரும்ப NPR கொண்டு வருவோம் சொல்கிறது, பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் கொண்டு வருவேன் சொல்கிறது தேவையா? அதான் ஒரு கேள்வி வருது. ஆமாம், ஏன் காங்கிரஸ் ஆட்சியில் செஞ்சாங்க 2010, அதை திரும்ப மேம்படுத்துனாங்க 2015, நாங்கள் இன்னும் அதை மேம்படுத்துவதற்காக தான் அதை செய்கிறோம், காங்கிரஸ் ஆட்சியினுடைய செயல்பாட்டினுடைய தொடர்ச்சி தான் இது என்று இந்த அரசாங்கம் சொன்னாலும் அந்த NPR-னுடைய வழிமுறைகள் வேறு வேறாக இருக்குது. ஓகே, அந்த 2010 இருந்த 2015 இருந்த அந்த மாதிரியான கணக்கெடுப்பை மீறி பல நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய, மேலும் அதிகமாக நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகள் அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அது எதிர்க்கிறோம். சரி, விட்டு தொலை, இப்போ வேணாம், நாடு கூட பற்றி எரிஞ்சிருக்கு, இப்போ தான் ஓஞ்சிருக்குது, போதும்னு பாஜக நினைக்கல. NPR-ஐ நாங்கள் திரும்பவும் நிச்சயமாக அமல்படுத்துவோம், அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கான கொண்டு வர்றதுக்கு உறுதியாக இருக்காங்க. NPR இஸ் எ வே அஹெட் ஆஃப் NRC-ன்னு ஏற்கனவே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. NRC-க்கு நாடு முழுவதும் NIRC சொல்லுவாங்க, கொண்டு வர்றதுக்கான முன்னேற்பாடு தான் NPR அவங்களே நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு இப்போ அப்படிலாம் இல்லை, இது வேற அது வேறங்கிறாங்க. அதை மக்கள் நம்ப முடியல. ஸோ மக்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் மாற வேண்டும், தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், மக்களுடைய கோவாவேசத்தை அதிகப்படுத்தக்கூடாது, எரியல தீர எண்ணெய் விடக்கூடாது. ஓகே வணிக சார், அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, GST வந்து முறையாக செலுத்தலைன்னா சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நோக்கி மத்திய அரசு நகருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? GST கட்ட முடியாமல் பல தொழில்கள் வந்து நலிவடைந்து போகிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டோம் 2.5 வருஷமாக. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, GST கூடாதுங்கிறத
போராட்டம் நடந்தது. ஜிஎஸ்டியே தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஜிஎஸ்டி கட்டலை அப்படிங்கிறது ஒரு அழுத்தம் கொடுக்குறது அரசு. முதல்ல தொழில் எப்படி இருக்குது, தொழில் வளர்ச்சி மிக மோசமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. பல இண்டஸ்ட்ரியல் வந்து மூடிட்டாங்க. பல இண்டஸ்ட்ரியல் நடத்துகிற சிறு முதலாளிகளோ இல்லை தொழில் முனைவோர்களோ தற்கொலை செய்கின்ற நிலைமை வந்து கூடுதலாகிட்டே இருக்குது. அப்போ மேலும் மேலும் வந்து நீங்கள் வந்து தொழில் வளர்ச்சியை கூட்டாமல் நீங்கள் வந்து அதுக்கான வேலைகளை செய்யாமல் மேலும் வந்து வரி வசூல் பண்ணுறதுலேயே நீங்கள் வந்து குறியாக இருக்கிறதுனா என்ன காரணம்? நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட உற்பத்தி செய்கிறாங்க, உற்பத்தியாளர்கள்ட்ட அங்கே வந்து என்ன வரி இருக்குது அப்படிங்கிறது அதில் பிடுங்குறதுலேயே நீங்கள் கவனம் செலுத்துறீங்களே ஒழிய ஒரு டோட்டலாக நீங்கள் வந்து வளர்ச்சிக்கான வேலை திட்டங்கள் எதுவுமே இல்லை. புதிய நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கான என்ன நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, என்ன நீங்கள் அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இப்போ எவ்வளோ மோசமாக வந்து சந்தை வீழ்ச்சி ஆகிடுச்சு, எவ்வளோ பொருளாதாரம் வந்து மந்தமாக இருக்கிறது, எல்லோரும் உற்பத்தியும் நிறுத்தியிருக்கிறாங்க. குறைவு அப்படிங்கிறத தாண்டி பல நிறுவனங்கள் வந்து உற்பத்தி 6 மாதம் இருக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க கூட இப்போ அமைதியாக இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறது குடிக்க கஞ்சி இல்லாமல் வழியே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதே நிறுவனத்துக்கு வந்து நீ ஜிஎஸ்டி பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ஒரு கொலைகார ஒரு கொடூரமான ஒரு மனநிலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது இந்த அரசு வந்து எல்லாத்தையும் மறைப்பதற்கு மேலும் மேலும் அதை அடுக்கடுக்கான அடக்குமுறைகளை அடுக்கடுக்கான வந்து ஒடுக்குமுறைகளை வந்து மத்திய அரசு கொண்டு வந்துட்டு இருக்கு. இதை வந்து எப்படி இந்த எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அச்சத்தில் தான் இருக்குது. இந்த 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 ஆண்டு முடிகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். 2020 தொடங்கும் போதே ஒரு அச்சத்தை தான் இந்த அரசு உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மறைச்சிட்டு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. அதில் வந்து பெருசாக இல்லாமல் இதை வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை கொண்டு வராங்க நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லப்பட்டது, அந்த பட்ஜெட்டினுடைய செயல்பாடுகள் என்ன முடிஞ்சிருக்கு, அதை ஒட்டியான இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்தளவுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் நீ திருப்பி பிப்ரவரியில் ஒரு பட்ஜெட்டு கொண்டு வரீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கான இந்த பட்ஜெட்டுக்குமான வித்தியாசத்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து இன்றைக்கி மத்திய பாரதிய ஜனதா அரசு மக்களுக்கான அரசாக இல்லாமல் மக்கள் விரோத அரசாக அவர் கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக மாறி இருக்குது. மக்கள் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்கிறத ஒரு அச்சத்தோடு நம்ம பார்க்க வேண்டியது. கலை சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள் சார். ஜிஎஸ்டி வரி முழுக்க சொத்துக்களை வந்து ஜிஎஸ்டி வரி முழுக்க தேவையே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியல. அது இட் ஹஸ் கம் டு ஸ்டே. ஒரே வரி நாடு முழுக்க என்ற அந்த யூனிஃபார்மிட்டி எல்லோரும் வரவேற்றுட்டாங்க. ஆனால் என்னென்னா ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்துறதுல தான் அவசரமும் தவறுகளும் ஏராளமாக நடந்திருக்குது. இந்த பாஜக அரசு ரொம்ப அவசர கதியில் அதை அமல்படுத்தியதனுடைய விளைவாக அவங்களே திரும்ப திரும்ப மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் என்ன வரி எதுக்கு இருக்குங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட நடந்த கூட்டத்தில் விளக்குகளை எல்லாம் நீக்கணுன்னாங்க. மாநில அரசுகள் கடுமையாக எதிர்த்ததுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஜிஎஸ்டி வரியை உயர்த்துவதற்கு பல பொருட்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு விளக்கு இருக்குது. அந்த விளக்குகளை எல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும்னாங்க. அந்த அதான் சொல்கிறேன், ஜிஎஸ்டி வரி விஷயத்தில் அது வந்தது சரி, அதை மாநில அரசுகளோட ஒப்புதலோடு பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை தோழர் வன்னியரசு சொன்ன மாதிரி அதை செய்யக்கூடாது. இந்த அரங்கத்திற்கு வந்து உங்களோட பல்வேறு கருத்துல எங்களோட பிறந்தமைக்கு நன்றி சார். நேர்களே மீண்டும் ஒரு நாடு மீடியம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.